சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு வந்து நான் நெல்லி முள்ளில பொடி செஞ்சு காட்ட போறேன். நெல்லி முள்ளி இந்த பாருங்க. நெல்லி முள்ளினா நெல்லிக்காய காய வச்சு இது வச்சிருக்கேன். சின்ன சின்ன துண்டா இருக்கும். நீங்க நெல்லிக்காய் வாங்கி அதை வெயில்ல காய வச்சு இதெல்லாம் கஷ்டமா இருந்தா நாட்டு மருந்து கடையில நெல்லிக்காய் விற்கும். நெல்லி காஞ்ச நெல்லிக்காய் நெல்லி முள்ளின்னு கேட்டா தருவாங்க, வாங்கிக்கோங்க. இல்லாட்டி வீட்டுல தயார் பண்ணிக்கோங்க. இது நாலஞ்சு நாள் நல்லா வெயில்ல காய வச்சோம்னா இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி காய வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது 2 டீஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் உளுந்த பருப்பு தோல் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். தோல் பருப்புல உடச்சதை எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கேன். காரத்துக்கு 10 வத்தல் வச்சிருக்கேன். அவங்கவுங்க தேவைக்கு காரம் கூட குறைய போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ டெய்லி சாப்பிடும்போது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சாதம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நெல்லிக்காய் வந்து டெய்லி உடம்புல சேர்க்கறதுனால நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம், அதை மெனக்கட்டு சாப்பிட. இப்படி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி விலை கூட போட்டு எண்ணெயை ஊற்றி எல்லாரும் உருட்டி ஒரு பாத்திரத்தில் கூட உருட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை தந்துடலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி சத்து கிடைக்குது. இதை எப்படின்னு இப்போ நான் வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வறு அடுப்பில் சட்டி வச்சாச்சுப்பா. இப்போ உளுந்த பருப்பு உடச்ச தொளி உளுந்த பருப்பு. இந்த நெல்லிக்காய்க்கு இவ்வளவுதான் அளவு. கொஞ்சம் செவக்க வறுக்கணும்ப்பா. பொறுமையா நிதானமா வறுக்கணும், கைவிடாம கிண்டணும். இல்லாட்டி செவந்துருச்சுப்பா, வாசமும் நல்லா கமகமன்னு வருது. இப்ப நம்ம இறக்கலாம். எல்லா பருப்பையும் எண்ணெய் இல்லாம தான் வறுக்கணும். எண்ணெயே ஊற்றக்கூடாது. லாஸ்ட்ல பெருங்காயத்துக்கு மட்டும் ஒரு சொத்து எண்ணெய் ஊற்றுவேன். இது பொரியணும், அதனால அதுக்கு மட்டும் 1 சொத்து எண்ணெய் ஊற்றுவேன். நல்லா ஒண்ணு போல வறுபட்டுருச்சு. இப்ப இதையும் நம்ம இறக்கலாம். காஞ்ச நெல்லிக்காய் அதையும் ரொம்ப வறுக்க வேண்டியதுன்னா லேசா சூடு பொறுத்திக்கலாம். இது 1-2 நிமிஷத்துக்குள்ள வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம்ப்பா. நெல்லிக்காய் வந்து வறுத்தாலும் என்ன செஞ்சாலும் அதோட சத்து மாறாது, அதுதான் இதுல ஒரு லாபம். இப்ப காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலையே நம்ம வறுக்கணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம நிதானம் பார்த்து தயப்பட போட்டா போதும். கருவேப்பிலையிலே உப்பை போட்டு வறுத்தரணும். உப்பு வறுபட்டுறோம், கருவேப்பிலையும் நல்லா கிருப்தியா வறுபட்டுறோம். ஒரு முறுமு இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இந்த உப்பெல்லாம் வெடிக்கிட்டு பாருங்க, சரியா போதும் வறுபடும். இப்ப பெருங்காயத்துக்கு 1 சொட்டு எண்ணெய் ஊத்தி, இது வந்து கட்டி பெருங்காயம் நான் வந்து ஆற வச்சு வச்சிருக்கேன். ரொம்ப எண்ணெய் ஊத்த வேணாம், 1 சொட்டு எண்ணெய் ஊத்தி சும்மா நூண்டு எண்ணெய் ஊத்தி இந்த பெருங்காயத்தை பிச்சு பிச்சு வச்சிருக்கேன். இத போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வாய்வு வந்துடும். ஆனா தோலோட இருக்க பருப்புல வாய்வு அவ்வளவு வராது. இருந்தாலும் கடலப்பருப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல, வாசமும் நம்மளுக்கு கிடைக்கும். வாய்வு இருந்தாலும் வாய்வுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது, அதனால நான் பெருங்காயத்தை சேர்த்துருக்கேன். ரொம்ப சிறு தீல வச்சுதான்ப்பா வறுக்கிறேன். இப்ப இந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சுப்பா. இது ஆறட்டும், ஆறவும்
நான் பொடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப ஆறி போச்சுப்பா, எல்லாம் இந்த ஜார்ல போட்டு பறக்கிறேன், அரைச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த பொடியில வந்து நீங்க சாப்பிட்டு பாத்துக்கோங்க. உப்பு நீங்க தெரியாம நான் பலவா போட்டிருக்கேன், உங்களுக்கு உப்பு கூட குறையா இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் குறையவே போட்டுட்டு உப்பு பத்தலன்னா அப்புறம் கொஞ்சம் தூள் உப்பு சால்ட் கூட போட்டு நீங்க நல்லெண்ணையும் இதையும் ஊத்தி டெய்லி மொத்தம் ஆக்கிற சோத்துல கொஞ்சத்தை எடுத்து பிரட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உருண்டை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க மற்ற சாப்பாடை சாப்பிடலாம். டெய்லி உங்களுக்கு இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வைட்டமின் சி சத்து உடம்புல சேரும். சி சத்து சேர்ந்துச்சுன்னா இந்த ஸ்கின் எல்லாம் பாலிஷா இருக்கும், சளி பிடிக்காது. உங்களுக்கு வைட்டமின் சி உடம்புல டெய்லி சேர்றது நல்லது, கண்ணுக்குல இருந்து தலைமுடியில இருந்து எல்லாத்துக்கும் நல்லதுப்பா. அதனால நீங்க இந்த மாதிரி நெல்லி முள்ளி கடையில வீட்டுல செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கடையில நாட்டு மருந்து கடையில வாங்கி 50 ₹100 வாங்கி நீங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பால போட்டு அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு ரசம் வைக்க நேரம் கூட கொஞ்சம் பொடி எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி பிரசஞ்சு அப்ப ஒரு அப்பளத்தை கூட பொறுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கேயும் ஊருக்கு போறவங்க கூட ஒரு பேச்சுலரா போறவங்க கூட செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வெறும் சாதத்தை வச்சு இந்த பொடியை போட்டு எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டுக்குவாங்க. இது நல்ல ஒரு பொடிப்பா. இதே மாதிரி நீங்க செஞ்சு பழகிக்கங்கப்பா. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.